ஹாய் வணக்கம் மக்கள்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வெல்கம் டு ஆர் ஹோம் டு ரொம்ப நாளாக இந்த வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம் இன்னைக்கு தான் கடைசியில் உங்களால் வர முடிஞ்சிருக்கு எங்களாலையும் கதவை திறக்க முடிஞ்சிருக்கு எஸ் கைஸ் ஸோ இன்னைக்கு ஒரு ப்ளசண்டான கிளைமேட் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ரெய்னி டேயில் எங்கள் வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் காட்டுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட லிவிங் ரூம் விக்னேஷ் அந்த வீடியோவில் அதிகமாக பேசின சோஃபா இதுதான் ஸோ இந்த சோஃபா ஆமாம் இந்த சோஃபாவில் தான் உட்காந்து நாங்கள் உட்காந்து படம் பார்க்குறது டீ குடிக்கிறது காசிப் பண்ணுறது டீ ஸ்பில் பண்ணுறது எல்லாமே இந்த சோஃபாவில் தான் நடக்கும் ஃபேவரட் ஸ்பாட் வந்து இதுதான் ஏன்னா இதுதான் கரெக்டாக வந்து டிவிக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது அப்படி இழுத்து போட்டு இழுப்பேன் இப்போ ஹோம் டூர்னால சீக்கிட்டு வா நல்லா டீசெண்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் ஸோ இதுதான் எங்களோட காஃபி டேபிள் கியூட் லிட்டில் காஃபி டேபிள் தட் வி காட் ஃப்ரம் அமேசான் அண்ட் இது மேலே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த டேபிள் பிளேஸ்மேட் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கார்னர் ஷெல்ஃப் இருக்குது இது வீடோடே வந்துச்சு இங்கே ஒரு க்யூட் செடி வச்சுருக்கேன் அண்ட் இந்த கார்னர் ஷெல்ஃபில் எங்களோட பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸஸ் அண்ட் இந்த ஸ்பாட்டோட பிகஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மேக்ரமே ஸோ இது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து எங்கள் கல்யாண கிஃப்டாக கொடுத்தா ஸோ இந்த நார்த் ஈஸ்டோர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மேக்ரமே இஸ் ப்ரிட்டி ஹியூஜ் இந்தியாவில் அவ்வளோவா இதெல்லாம் பண்ணுறது இல்லை நாங்கள் வந்து இந்த 3 seater ப்ளஸ் 2 seater போட்டிருப்போம் இல்லை வந்து இது இல்லைனா வந்து ஒரு எல் சோஃபா கூட வாங்கி இருக்கலாம் அது ஒன்றும் கொஞ்சம் டிவி பார்க்க வசதியாக இருந்திருக்கும் பட் வந்து இந்த நடுவில் பீஸ் இருக்கிறதுனால வந்து எங்களால் இதுதான் வாங்க முடிந்தது இந்த சின்ன கயிறு பிடிக்கும் காலையில் எழுந்திரிச்சு வந்து இதை அப்படி போட்டு தாலி கட்டுற மாதிரி இதை கட்டி ஒட்டுருவோம் ரெண்டுத்தையும் ஸோ வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் எதுதான் பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டிவியை தான் ஸோ இதுதான் விக்னேஷோட ஃபேவரட் டிவி அதை பற்றி அவன் அதிகமாக பேசுவான் இப்போது ஸோ இது வாங்கணும் நான் வாங்கினதுனால ஃபேவரட் டிவி ஆகிடுச்சு ஸோ வந்து இது அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டிசிஎல்ல ஒரு QLED ஒரு 55-inch டிவி நல்லாயிருக்கும் சூப்பர் கிளாரிட்டியாக இருக்கும் நான் பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் ஹாட் ஸ்டார் அதுக்கு வந்து ரொம்ப அருமையான டிவி ஸோ டிவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் வேஸாக எங்களோட ரெண்டு பேரோட கப்புள் ஃபோட்டோ வச்சுருக்கோம் பெருசாக ஃபோட்டோஸே இல்லை எங்களுக்கு இந்த வீட்டில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபேன் ஆர்ட்ஸ்லாம் தான் வச்சுருக்கோம் ஸோ எங்கே எங்களோட ஆக்சுவலி டம்ப் ஜோன் மாதிரி இங்கே பற்றிக்கு ஃப்ரீயாக இருக்குது பட் ஏதாச்சும் மாஸ்க்கு அமேசான் பார்சல்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு இருக்கும் கொஞ்சம் குவாரண்டைன் ஆகி அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் வீட்டுக்கு வெளில போயிட்டு வந்து பேக் வைக்கிறது அதுக்கெலாம் இந்த ஜோன் ஃப்ரீயாக வச்சுருக்கோம் ஸோ ஆக்சுவலி வீட்டில் நிறைய பிளான்ஸ் இருந்தது ஆனால் இப்போ பிகில் இருக்கிற காரணத்தினால் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சிட்டோம் ஸோ ஏன்னா வைட் பண்ணக்கூடாது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் டாக்ஸிக் டு டாக்ஸ் அதனால் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து பால்கனியில் வச்சுருக்கோம் விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபார் பிகில் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் ரூம் இந்த சைட் ஆஃப் த ரூம் வந்து ஹாலு அப்படி அடுத்த சைட் ஆஃப் த ரூம் வந்தீங்கன்னா திஸ் இஸ் த டைனிங் ரூம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமையும் டைனிங் ரூமையும் செப்பரேட் பண்ணுற சென்டர் வாலில் நாங்கள் வந்து கிளாக் மாட்டியிருக்கோம் இது வந்து ஒரு ஐடியலான பொசிஷன் கிச்சன்லேருந்தும் தெரியும் இந்த இடத்துலருந்து தெரியும் இந்த இடத்துலருந்து தெரியும் மாடியிலேருந்து எட்டி பார்த்தா கூட தெரியும் ஸோ வந்து ஒரு அமேசிங்கான பொசிஷனில் செட் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் எங்களுக்கு ஒரு மினிமல் கிளாக் தான் தேவைப்படுச்சு இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் டீடைல்ஸ் தட் ஆட் அப் டு த டெக்கோர் ஆஃப் யுவர் ஹவுஸ்னு எனக்கு தோணும் ஸோ இதுதான் வந்து எங்களோட டைனிங் ஸ்பேஸ் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கும் இங்கே தான் எங்களோட பிகிலோட நைட் ஸ்லீப்பிங் ஸ்பாட்டு இப்போதைக்கு அவர் வாக்க போயிருக்காரு அதனால் இந்த இடத்த கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுதான் எங்களோட டைனிங் டேபிள் வி காட் இட் அலாங் வித் சோஃபா மேட்சிங்காக சோஃபா எந்த கடையில் வாங்கணுமோ அதே கடையில் தான் வாங்கணும் ப்ளஸ் அதே ஒரு வுட்டு தான் மற்றும் வந்து அதே ஒரு வாட் குஷன்லாம் இருக்கும் புசு புசுலாம் இருக்கும் கீழே உட்காரலாம் ரொம்ப நேரம் கூட உட்காந்து சாப்பிட்லாம் ப்ளஸ் இது ஒரு 6-seater சோஃபா 6 பேர் உட்காரலாம் 4 chairs இருக்கும் ஒரு பெஞ்ச் இருக்கும் இந்த வால் வந்து சரி எங்களுக்கு பிடித்த கேரக்டர்ஸ் எங்களுக்கு வந்து மூவிஸோட டிவி சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீக்கியும் உட்காந்து பார்த்துனே இருப்போம் ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு பிடிச்ச டிவி சீரீஸில் அவங்க கேரக்டர்ஸ் ஒரு டோட்டலாக ஒரு 6 போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ வந்து 3 உனக்கு 3 எனக்குன்னு சொல்லிட்டு பிடித்த பாய்ஸ்லாம் போட்டோம் எனக்கு வால்டர் வைட்டு சால் குட்மேனு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் மீதி 3 பேர் வந்து சீக்கிக்கு பிடித்த மக்கள் யூஸ்வலாக வந்து நம்ம ஃபோட்டோ இல்லை சாமி ஃபோட்டோ அப்படி தான் வீட்டில் மாட்டுவாங்க இல்லை விஜய் ஃபோட்டோ ரஜினி ஃபோட்டோன்னு மாட்டுவாங்க இது கொஞ்சம் வந்து சரி நல்லா இருந்துச்சு பர்சனலைஸ்டாக வந்து எங்களுக்கும் தேவையாக இருக்கும் இந்த மக்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை பிரியும் போது ஃபைனல் சீசன்லாம் எல்லா இப்போ எதுக்கும் அழுதுருக்கோம் நாங்கள் ஸோ அதனால்
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நான் லைட் அப்படி நவ நகர்ந்து வந்துட்டேன்னா விக்னேஷோட ஃபேவரட் ஐட்டம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து டைசன் ஒரு ஒயர்லெஸ் வேக்யூம் கிளீனரு. இல்லை அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ பிகிலோட முடி இருக்கும், பிகிலோட முடி பேங்க் மாதிரி இருக்காது. பட் இது வந்து ஒரு அருமையான பொருள், ஜாலியாக இருக்கும். டக் 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 டக்குன்னு வந்து நீங்கள் பெருக்கிறதுலேருந்து ஒற்றடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து சர்ரன் பண்ணிடலாம், சவுண்டு கேட்கும். ஸோ வந்து எனக்கு பிடிச்சது இது, கிளீன் ஆகிடும் டக்குன்னு. பீட் ஒரு ஃபேன்லேருந்து நீங்கள் ஒரு ஜன்னல்லேருந்து எல்லாத்தையும் கப்பூஸ் மட்டும் கிளீன் பண்ணாது, ஏன்னா அது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. மற்றபடி ஒரு ட்ரை பொருள் எல்லாத்தையும் அது கிளீன் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரை பொருள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிருந்தா வாங்கியாச்சு. ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து வீடோட வந்துச்சு, இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே வீடோட வந்து. ஆமாம். ஸோ இங்கே வந்து எங்களோட சாமி பூஜை ரூம் ஒன்றாக்கே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ஃபுல் ஆஃப் ஷெல்ஸு, இல்லை எங்களோட க்ராக்கரி அண்ட் கீழே டைசனோட இது தான் வச்சுருக்கோம். பெருசாக நாங்கள் எல்லாமே இது பண்ணோன்னு நினைக்கல, ஹோர்ட் பண்ணோன்னு நினைக்கல. வீடு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வாங்கி வச்சுருக்கோம், பெருசாக கலெக்ட் பண்ணி. அவங்க ரெண்டு பேருக்கு எது தேவையோ அவ்வளோ தான் வீடு. அதுக்கே வந்து ரெண்டு பேருக்கே சில சில பொருட்கள்லாம் அதிகமாக எப்படி இருக்கலாம், பத்தவும் மாட்டேன் சிலது இன்னுமோ. இதுதான் எங்கள் டைனிங் டேபிள். டைனிங் டேபிளில் வந்து கொஞ்சம் சார்ட்டடாக இருக்கிறதுக்கு ஐ ஹாவ் த ஸ்மால் லிட்டில் ட்ரே. இங்கே எல்லாமே பிக்கிள் ஜார், ஸோ டேபிள் மேட்ஸ், கட்லரி, ஒரு வாட்டர் ஜக் விச் இஸ் எம்டி. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்மால் ட்ரேயில். அண்ட் அ பேர் ஆஃப் கோஸ்டர்ஸ். ஸோ கோஸ்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த சோஃபாவில் வந்து அப்படியே காஃபி வைக்காமல் ஒரு முருகர், ஒரு அம்மன் அந்த மாதிரிலாம். பட் போன வருஷம் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு புது விதமான கேலண்டர் வாங்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேலண்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ ஓகே, 2020 வாங்கினோம், 2021 இதே கேலண்டர் வாங்கிடலாமேனு சொல்லிட்டு இதே வாங்கியாச்சு. அலிசா சோசா வந்து ஒரு அருமையான மனிதி. ஐ எம் எ லவர் ஆஃப் ஹர் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் இந்த வால்க்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களோட டைனிங் ரூம். அங்கேருந்து இப்படியே வந்தீங்கன்னா இன் சைடு வந்து கெஸ்ட் ரூம் இருக்கு, பின்னாடி பாத்ரூம் இருக்கு, இந்த பக்கம் கிச்சன் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ பேசிக்லி இங்கே போ ஸ்டேர் கேஸ் போகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து எங்களோட ஷூ கேபினெட் இருக்குது. ஸோ இந்த ஷூ ஸ்டாண்டுக்கு தான் விக்னேஷ் தேடி அலைஞ்சு கடைசியாக ஒரு தட்டை கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுது. இந்த இடம் காலியாக இருக்கேன்னு சொல்லி மேலே சும்மா ஒரு டெக்கார் பீசஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு குட்டி மிரர், இது வந்து ஒரு பெயிண்டிங் நானே பண்ணது, இது ஒரு கேண்டில். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்மால் பிஆர் பாக்ஸில் வந்த பாக்ஸு, அதிலெல்லாம் இந்த குட்டி குட்டி டப்புன்னு வீட்டுக்கு வந்தோடனே இந்த கம்பல் கிம்பல்லாம் கழட்டி போட்டுருவேன், நான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எங்கேயோ போடுறதுக்கு அந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஸோ இது எங்கள் ஷூ ஸ்டாண்ட். இந்த ஸ்மால் ஸ்பேஸ் இருக்குது ஸ்டேர் கேஸ் கீழே, அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாக ஆக்கியிருக்கோம். வாங்க காட்டுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலிண்டர் வச்சுருக்கோம். அண்ட் அதான் எக்ஸ்ட்ரா சிலிண்டர். இங்கே தான் எங்களோட டைனிங் பெஞ்ச் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போது அங்கே பிகிலோட ஏரியா இருக்கிறதுனால அங்கே பெஞ்ச் பண்ண இடம் இல்லை. எப்போது கெஸ்ட் அதிகமாக வாங்களோ அப்போ போட்டுப்போம், இல்லைனா இங்கே தான் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ஷூ போடுறது கூட வாட்டமாக இருக்கும். இங்கேருந்து உட்காந்து இப்படி ஷூ போட்டு அப்படி எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் உள் ரூம்லேருந்து ஒரு இது இருக்குது, ஒரு கப்போர்டு எடுத்து இங்கே வச்சுட்டோம். ஆக்சுவலி இது வந்து அவன் ஸ்பேஸ் ஆக்கலான்னு இருந்தோம், ஆனால் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் பார்க்கணும், அதனால் பண்ணலை. ஸோ இங்கே கிரைண்டர் வச்சுருக்கேன். ஸ்டேர் கேஸ் கீழே இன்வெர்ட் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகியா ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அந்த ஐகியா ஸ்டாண்டில் வந்து எங்களோட அமேசான் பாக்ஸஸ் அகேன், பிஆர் கிட்ஸ் ஏதாச்சும் வந்து அங்கே அங்கே தான் இருக்கும். ஒரேடியாக ஒரே நாள் தான் ஓப்பன் பண்ணுவேன். கார்டனிங்க்கு நிறைய செராமிக் பாட்ஸு அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் பேக்கிங்க்கு தேவையான எனக்கு டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கணும் தான் இந்த ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது அழகாக இது உள்ள ஃபிட் ஆகிடுச்சு. வாங்க கெஸ்ட் ரூம்க்கு போகலாம். அந்த கெஸ்ட் ரூம் டூர் வந்து விக்னேஷ் காட்டுவோம். நான் வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டோட ரெஸ்ட் ரூமு. யாரோ கெஸ்ட்டு இதில் தங்கினாங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள அட்டாச் கிடையாது. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து ரெண்டு மேலே ரெண்டு ரெஸ்ட் ரூமோட குட்டி ரெஸ்ட் ரூம் இது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம விக்கி கேமராமேன் அண்ட் சிகிடிஎன்னையோட மேனேஜரோட பொருட்கள்லாம் வந்து இங்கே கான்ஃபிடெண்ட்டாக அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இவங்களோட யாரெல்லாம் கெஸ்ட் வரவங்களோ அவங்களுக்கு பெட்ஷீட்டு, இல்லை நிறைய பாய் தலகாணிகள் மற்றும் அவங்களுக்கு மாற்றிக்கிற ஜனியன் பனியன் ஜட்டி அந்த மாதிரிலாம் சில இது வச்சுருக்கலாம், அவங்க வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரிஜினல் போகலாம் வந்து ட்ரை ஆக்கி ஒரு கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது ஆக்சுவலி பெருசாகவே ஆர்டர் பண்ணால் பெருசு வரும்போது ஆக்சுவலி உடஞ்சிச்சு அந்த டிரான்சிட்லேயே, அதனால் வந்து சின்ன சின்ன பொருட்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஆணியே அடிக்கல. ஆக்சுவலி நிறைய மாட்டின மாதிரி இருக்கும், பட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கமாண்ட் ஸ்டிக்கர்ஸ்னு வந்து அமேசான் www.amazon.com விற்கிது. ஸோ அதில் வந்து வாங்கினா வந்து
எதுவுமே வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெயிட்டும் தாங்கும் ப்ளஸ் வந்து நம்ம பிக்கும் போது வந்து செவத்துலேருந்து எதுவுமே வரவும் வராது அந்த சுண்ணாம்பு பெயிண்ட்லாம் வரவும் வராது. இந்த பெட்டு பார்த்திங்கன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கான வாங்கின ஒரு வேக் ஃபிட்டில் வாங்கின வந்து மேட்ரஸ்ஸு மற்றும் வந்து இந்த காட்டு பார்த்திங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி நாங்கள் எங்களோட கார்பெண்டர் பண்ணது தான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. மொபைல் இபைல வச்சுக்கலாம், யாரோ வந்தால் அப்படியே அப்படியே தூக்கிட்டு பின்னாடி மொபைல் போட்டுக்கலாம். வேற என்ன இருக்குது பின்னாடி வந்து ஒரு நல்ல வியூ இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு பூனே மாதிரி வந்து ஒரு வியூ இருக்கும். பின்னாடி பச்சை பசையில் காவேரி ஆறும் கை குத்தல் அரிசியும் பூனே பூனே. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வியூ இருக்கும் இவங்களுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிரர். இந்த மிரர் வந்து ஐக்கியாவில் வந்து சீக்கி வாங்கினது. எங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மிரர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஆனால் வந்து இவங்களுக்கு கெஸ்ட் வர கெஸ்ட் வந்து அவங்க மூஞ்சி பார்த்து பான்ஸ் போடுற போட முடியாத காரணத்தினால இந்த மாதிரி ஒரு மிரர் வாங்கி வச்சுருக்கோம். அது மட்டும் ரீசன் கிடையாது, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட ஃபுல் அட்டையர் மொத ஷூ மொத கொண்டு ஷூலேருந்து தொப்பி மொத கொண்டு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு இதில் வந்து பார்த்துட்டு போனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இதுவே கொடுக்கும். ஸோ அதனால் நமது சீக்கியின் வாட் அறிவுறுத்தலின்படி இந்த மிரர் வாங்கி நாங்களே வந்து இது பண்ணோம். ப்ளஸ் ஐக்கியாவில் வாங்கினது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கியாவில் இருந்து ஷிப் பண்ணவே ரொம்ப நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை அசம்பிள் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும். அவங்க மேனுவல்லாம் படித்து படித்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். தட்ஸ் இட் ஃப்ரம் ஐ அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் பிபிடி கைஸ், அந்த இந்த ரூமோட தீம் வந்து ஒயிட் வித் க்ரீன் டு மேட்ச் வித் தி ஃபீல்ஸ் அவுட் சைட். இதுக்கு தான் சீக்கி தேவை. அதனால தான் கர்டன்ஸ்லாம் ஒயிட் வித் க்ரீன் போட்டிருக்கேன். பெட்ஷீட்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைக் நம்மளோட பிரிண்ட் இந்தியன் பிரிண்ட் ஒயிட் வித் க்ரீன் பெட்ஷீட். ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த ரூமோட தீம். அதுக்கு தான் இந்த ஃப்ளவர்ஸும் அந்த ஒரு மாதிரி ஃப்ளாரல் கார்டன் தீம் வைக்கலாம் தான் நான் மறந்துட்டேன். ஸோ அப்படியே இங்கே போனீங்கன்னா இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் டெக்கார் பண்ணணும்னு ஆசை. நல்ல கொஞ்சம் செடிலாம் வச்சுருந்தோம், அதாவது எல்லாமே இப்போ தூக்கி மேலே வச்சு எல்லா இடத்துலையும் செடிகள் நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து நமது தலைவன் வெயில் இருக்கும் காரணத்தினால் வந்து செடியை வைக்கவே முடியல. ஃபோட்டோ அப்புறம் பெட்ஷீட்டில் மட்டும்தான் செடி கொடிகள் இருக்கேன், அதாவது நேரில் எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே கெஸ்ட் ரூம்லேருந்து எக்ஸிட் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் என்னோட ஃபேவரட் பிளேஸ் இருக்குது, த கிச்சன். ஸோ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் அ கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்குது, ப்ளஸ் சிம்னி இருக்குது. எல்லாமே ஃபேவர்லேருந்து தான் வாங்கினோம், எல்லாமே மேட்ச் ஆகிடணும்னு சொல்லி. அண்ட் இவங்க ஆல்ரெடி வீட்டோடையே வந்து எங்களுக்கு இன்டீரியர்ஸ் இந்த மாடுலார் கிச்சனோட வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு கிச்சனில் எப்படிலாம் நான் எல்லாம் டெக்கோர் பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தனி வீடியோ சீக்கி வ்ளாக்ஸில் போடுறேன். பட் யா, எனக்கு எப்பவுமே கொஞ்சம் சார்ட்டடாக இருந்தால் பிடிக்கும். ஸோ எல்லாமே கிளாஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் வச்சுருப்பேன். ஸோ அப்படியே கிச்சன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தான். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து என்னோடய கேபினட் ஸ்பேஸ் ஃபுல்லாக. கீழே பார்த்தீங்கன்னா கவுண்டரில் எனக்கு அவ்வளோவா வைக்க பிடிக்காது, அதுக்கே நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸி இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கெட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து எனக்கோட டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு டப்பா, கட்லரி இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன். ஸோ தட் இதெல்லாம் வந்து கட்லரி வைக்கலான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ரூட்க்குன்னு ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய மைக்ரோவேவ் விச் ஐ காட் அஸ் அ வெட்டிங் கிஃப்ட். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோட ஓடிஜி, என்னோடய ரீசன்ட் பர்ச்சேஸ் ஒரு 40 liters ஓடிஜி. இது வந்து போரிசில், இது பஜாஜ் ஒரே பியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கேஜெட்ஸ், கிச்சன் கேஜெட்ஸ். இந்த கீழே கவுண்டர் பார்த்தீங்கன்னா என்னோடய மற்ற சின்ன சின்ன கேஜெட்ஸ், டோஸ்டர், பிளெண்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதெல்லாம் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன், கிச்சன் ரெக்குவயர்மெண்ட்ஸ், கிச்சன் நெசசிட்டிஸ்னு. ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய ஏப்ரான் மாட்டியிருக்கேன். இது வந்து எங்களோட க்ளீனிங் ஏரியா. ஸோ கொஞ்சம் கசமுசாந்தாக இருக்கும். ஸோ இது எங்களுக்கு ஒரு டியூவல் சிங்க் கொடுத்துருக்காங்க டு க்ளீன். அண்ட் இங்கே தான் வந்து எங்களோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வைப்போம். இது வந்து எங்களோட ஆரோ. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக அகேன் ஸ்டோரேஜ், என்னோடய கிளாஸு, என்னோடய கப்ஸ், டீ கப்ஸ். அது வந்து ஒரு விதமான டீ கப்னால் எனக்கு பிடிக்காது, பல விதமான டீ கப்பில் குடிக்கணும், மூடுக்கேற்ற மாதிரி டீ கப்பில் குடிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா த மெயின் சூப்பர் ஸ்டார் விக்னேஷோட ஃபேவரட் இந்த ஃப்ரிட்ஜ். ஏன்னா எனக்கு அவனுக்கு எப்போவுமே அவன் ஹைட்டோட பெருசாக ஒரு ஃப்ரிட்ஜு தான் பிடிக்கும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரிட்ஜு. என்னோடய ஃபாலோவர்ஸ் தான் நிறைய பேர் கிஃப்ட் அமைச்ச மேக்னெட்ஸ் தான் இதெல்லாம் போட்டிருக்கோம். இன்னும் ஃப்ரிட்ஜில் ஏதோ நாங்கள் ட்ராவல் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கி இன்னும் போடலை, ஏன்னா கொரோனா தான் நாங்கள் ட்ராவல் பண்ண இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினதுலேருந்து. ஸோ எஸ், அது ஒரு சோகம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் ஃப்ரிட்ஜ் ஃபார் போத் ஆஃப் அஸ். அண்ட் திஸ் இஸ் மை கிச்சன். கீழே ஒரு மினி ராக் போட்டிருக்கேன், ஸோ தட் நின்று சமைக்கலாம்னு சொல்லி. ஸோ கிச்சன் கூட எனக்கு வெல் லிட்டான கிச்சன். ஏன்னா ரெண்டு விண்டோஸ் இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணி விட்டேன்னா அப்படியே காற்று. அதே மாதிரி இங்கே வந்து ஆக்சுவலி விக்னேஷ் எனக்கு ஒரு ஃபேன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ தட் கட்டிங் அந்த மாதிரி டைம் பண்ணப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேன் போட்டே வேலை பார்க்கலாம், அவ்வளோவா வேர்க்காது. ஸோ இன்னொரு கட்டிங் போட்டிருக்கேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல சார்.
நோட்டீஸ் பண்ணீங்க டெல் மீ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. ஸோ எனிவே கைஸ், கிச்சனுக்கு அந்த பக்கம் ஒரு டோர் இருக்குது, டோருக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிச்சனில் இருந்து அப்படியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கும், ப்ளஸ் வந்து துணி காய போடுறது, ப்ளஸ் ஒரு குட்டி சீக்கியோட குட்டி கார்டன் கூட இருக்குது, ப்ளஸ் இங்கே தான் வந்து நாங்கள் துணியெல்லாம் வந்து துவைப்போம், காய போடுறது, அப்புறம் வெயில குளிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் சில இது பண்ணுவோம். ப்ளஸ் சில நேரம் போர் அடிச்சுருந்தா வந்து இங்கே நின்று பார்ப்போம், இந்த இடமும் நல்லாயிருக்கும். இங்கே சில டைம் இந்த விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அறுவடை பண்ணுறது அந்த மாதிரி சில ஒரு கிராமத்தில் தான், ஆல்மோஸ்ட் ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கோம். அந்த ஸ்டாண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சாமான்கள், அப்புறம் வந்து பிகிலோட வாட்டை இந்த சூச்சு மேட்டு, அதுக்கப்புறம் பிகிலோட சாப்பாடு, ஸோ அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் இருக்கும். ப்ளஸ் கிளீனிங் எதுவும் இருக்குது, இந்த ஒட்டரை அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி தொடப்போம் அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ஓரளவு ஒரு ஸ்பேஷியஸான இடம் தான், அதில் நீட்டாக இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேட் இருக்கும், ஸோ வந்து இந்த கார்டன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று கேட் இருக்கும், அங்கே ஒரு கார்டன் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், வாங்க அங்கே போகலாம். ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த கேட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் வந்து ஒரு சின்ன ஒரு லேன் ஆஃப் கார்டன் இங்கே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கீரை அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம். பட் வந்து இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பிகில் வந்து அவனோட சூச்சுலாம் அப்படி போட்டு போயிடுவோம், ஸோ அதனால அதை எங்களால் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். கொஞ்ச நாள் அவனே விட்டாச்சு, சரி அவனே பழகட்டும் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ் சத்தலாம் அந்த மாதிரி ஃபார்ம்லாம் பண்ணலான்னு இருக்கோம் இதில். ஸோ இப்படி போனீங்கன்னா வந்து முன்னாடி போயிடலாம், அங்கே வந்து என் கார் பார்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் பிகில் வந்தனால வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இடத்துல தான் வந்து ஒரு பாத்ரூமே யூஸ் பண்ணிகிட்ருக்கான், சூச்சு போவான், அட்லீஸ்ட் வந்து வீட்டில் போகாமல் வெளில வந்து போகிற சூச்சு ஆகட்டும் பூப்பாகட்டும் வெளில போயிட்டுருக்கான். ஸோ அதை வந்து ஒன்று கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி ஒரு இடத்துல போகிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுதான் எங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ வந்து அதுதான் பிகில் வந்தப்பறம் எல்லாமே லைஃபே மாறிடுச்சு, அதனால் வீடை சுற்றி வந்து விடலாம், இப்படி போனீங்கன்னா அப்படி வரலாம். ஸோ வந்து மக்களை கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் எங்களோட பெட்ரூமு, அப்புறம் வந்து சீக்கியோட ஸ்டூடியோ, அப்புறம் இந்த அபிஷ்டோட ஸ்டூடியோ, பால்கனி, மொட்டை மாடி அனைத்தும் வந்து மாடியில் தான் இருக்குது, வாங்க அப்படியே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பூன்னு ஒரு மேக்ரமே அகே இந்த நாட்டி ஸ்டோர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு செடி இருக்குது, அது காஞ்சி வச்சு தண்ணி போடாமல் இங்கே ரெண்டு லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் சம் க்யூட் கர்டன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பக்கம் எங்களோட பெட்ரூம் இருக்குது, அந்த பக்கம் எங்களோட ஸ்டுடியோ ரூம் இருக்குது, அது எந்த கிடையாது எங்களோட ஸ்டுடியோ ரூம்னு முடிவு பண்ணது. ஆனால் அபிஷ்டு வந்து அந்த ரூமில் நல்ல லைட் இருக்குது, பெருசாக இருக்குது, நான் வச்சு பண்ணார், எனக்கு இந்த ரொம்ப டஞ்சன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அது வந்து அப்படி கிடையாது, என்னோடய கம்ப்யூட்டர் வந்து ஒரு பிரம்மாண்ட கம்ப்யூட்டர், ஒரு ரூமே அடைக்கும், பழைய காலத்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த ரூம் தேவைப்பட்டுச்சு, இங்கே என்னோட கம்ப்யூட்டர் டெஸ்கே பார்த்தாது. ஸோ தட் இஸ் த அது வந்து. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஏரியா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூமாக இருந்துச்சு, அதே வந்து சீக்கியின் கை வண்ணத்தினால் வந்து சீக்கி சூப்பராக மாற்றிட்டா. எஸ் ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு டம்ப் மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம், வந்து எல்லா குப்பையும் இந்த ரூமில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரூமை வந்து கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து இப்போது என்னோடய பேரடைஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த என்டையர் ரூமோட தீமே ஒயிட் வித் பீச் அண்ட் பிங்க். ஸோ என்ட்ரிலே சீக்கி டிஎன்ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க இது சீக்கி டிஎன்ஏடு ஸ்டுடியோ ஸ்பேஸ்னு சொல்லி. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்க்ரீன் வித் பாம் பாம்ஸ் மாட்டியிருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி ஒயிட் தீம்னால ஹியர் இஸ் அ ஒயிட் டெஸ்க் அண்ட் ஒயிட் வித் பிங்க் சேர், ஐ காட் தேட் ஃப்ரம் ஐக்கியா. எவ்ரி யூடியூபர் இது இல்லாமல் எப்படி இருப்பாங்க, ஸோ ரிங் லைட், ஆனால் நான் இந்த யூடியூப் வீடியோக்கு யூஸ் பண்ணதே இல்லை, வீடியோ கால்ஸ் அட்டன் பண்ணேன், இந்த ரூமில் லைட் கம்மியாக இருக்கும்னு யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஒயிட் போர்டு அதில் எழுதி பல வருஷங்கள் ஆகுது. ஸோ அது பிளானிங் போர்டு, பிளானே பண்ணுறதில்ல போல. நாங்கள் இந்த பார்ட் ஆஃப் த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரிங் லைட் இருக்கும், அண்ட் இங்கே வந்து எங்களோட கிரிட் போர்டு இருக்குது, யூடியூப் பொருள்ஸ்லாம் அப்படிங்க. இது வந்து ஒரு பெயிண்டிங் கிடையாது, இந்த இது அசம்பிள் பண்ணி பார்த்துருக்கீங்க, என்னோடய ஃபேவரட் புக்ஸு, கொஞ்சம் யூடியூப் ப்ளே பட்டன், யூடியூப் நெக்ஸ்ட் பட்டன், அப்புறம் நீங்கள் வந்து சார்ட் ஒர்க்ஸு, அப்புறம் என்னோடய கேஜெட்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதுதான் என்னோடய டெஸ்க்கு ஒர்க் ஸ்பேஸ், இங்கே தான் உங்களை எடிட் பண்ணுவேன். ஸோ திஸ் மை வெரி கம்ஃபர்டபுள் சேர், மை லேப்டாப் அண்ட் ரொம்ப மினிமலாக வச்சுருக்கேன். ஸோ இந்த சேரில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்டேன்னா இங்கே வந்து ரெண்டு ட்ரா கூட இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ட்ராவில் அப்படியே என்னோடய மற்ற கேஜெட்ஸ்லாம் அடிக்கி வச்சுருப்பேன். ஸோ அப்படியே இந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைட் ஆஃப் த ஸ்டுடியோக்கு மூவ் ஆன் பண்ணலாம். எங்கேயோ நான் ஒரு பெயிண்டிங் பண்ணது தான் மாட்டியிருக்கேன். அண்ட் இது வந்து அகேன் இந்த நாட்டி ஸ்டோர், எனக்கு வந்து இது ஒருத்தவங்களோட வீடியோவில் பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நடந்துச்சு கேட்டேன், அண்ட் ஷி டிட் திஸ் ஃபார் மீ. அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீம் கேச்சர், காமெண்ட்ஸ் அண்ட் கேச்சர்ஸ்னு ஒரு பேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப இந்த எங்களோட ஸ்டுடியோட கலர்ஸோட மேட்ச் ஆச்சுன்னு இங்கே மாட்டி வச்சுருக்கேன். சில வீடியோஸ்க்கு நீங்கள் பேக் ட்ராப்பில் கூட பார்க்கலாம். ஸோ தட் இஸ் திஸ். இது ஏன் மல்டிபிள் வால்ஸ் மல்டிபிள் மாதிரி வச்சுருக்கேன்னா, ஸோ தர் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து ஒரு தனி செட்டப் மாதிரி இருக்கும், அதனால தான் மல்டிபிள் வால்ஸில் மல்டிபிள் ஆர்ட் செட்டப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா
ஸோ வந்து இங்கே சீக்கி ஸ்டுடியோலேருந்து இப்படியே வந்து லெஃப்ட் கட் பண்ணி ஆக்சுவலி ரைட் கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா வந்து இது அபிஷ்டு ஸ்டுடியோன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, ஜஸ்ட் என்னோடய கம்ப்யூட்டர் மட்டும் வச்ச ஒரு இது. அப்புறம் என் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இங்கே பார்த்துட்ருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டெஸ்க்கு இந்த செட்டப் நான் வந்து ஆல்ரெடி வந்து அபிஷ்டு சேனலில் போட்டிருப்பேன். என்னோடய பிசி, அப்புறம் ரெண்டு மானிட்ரு, ஒரு சிபியு, ஒரு சேரு, இது வந்து அபிஷ்டு மற்றும் கேமிங்க்கு வந்து என்னோடய பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படியே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சேர் அப்படியே இந்த சைடு இழுத்து போட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கு, ஸோ அதுக்கு மவுஸு, ஸோ இந்த மாதிரி தண்ணி அப்பப்போ ஹைட்ரேட் ஆகிப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி குடிக்கிறது. ப்ளஸ் வந்து இந்த சேரை வந்து இங்கே போட்டால் ஆஃபீஸ் ஒர்க்கு, இங்கே போட்டால் பர்சனல் ஒர்க்கு, திருப்பி அதை தூக்கி அங்கே போட்டிங்கன்னா வந்து அபிஷ்டு ஒர்க்கு. ஸோ இதுதான் வந்து அபிஷ்டுவோட பேக்ராப் ரீசன் கொஞ்ச நாளாக. இது இந்த ஸ்டாண்டு வந்து ஐக்கியாவில் வாங்கினது தான். இந்த பொருட்கள்லாம் சீக்கி அங்கங்கே சென்னை போகும்போது இந்த இடத்த ஃபில் பண்ண எல்லாமே சீக்கி வாங்கிட்டு வந்தது. ப்ளஸ் இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன் எடிஷன் விஸ்கி பாட்டில்ஸ், இது வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள், கொடிகள், பிரிண்டர். ஸோ அப்புறம் இந்த இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எங்களோட கேஜெட்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கோம். லைட்டு, அப்புறம் மைக்கு, ஒயர்ஸு, சார்ஜர்ஸு, பேட்ரிஸ், கேமராஸ் அந்த மாதிரி பல பழைய கேமராலேருந்து புது கேமரா எல்லாமே அதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மினிமல் இடம். ஸோ இந்த இடத்துல தான் சீக்கியும் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பங்கு கேட்டால். நானும் வந்து சீக்கி டிஎன்ஏ ஸ்டுடியோவும் வந்து இது பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன்னு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஆல்ரெடி ஃபுல்லான காரணத்தில் சீக்கி நான் வந்து வெளியே துரத்தி அந்த இடம் வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி வச்சு இந்த இடம் மொக்கையாக இருக்குது பண்ணோம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் அபிஷ் டூஸ் இது. அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பர்சனல் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோ வாட்டை வீடியோ எடுக்கும்போது வந்து ஒரு ட்ரெஸ்அப் பண்ண வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ வந்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ஒரு சில் ஸ்பாட் இருக்குது. இந்த இடத்த வந்து நான் சண்டை போட்டு வாங்கினதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சீக்கி வந்து ஃபுல்லாகவே அவளோட செடியெலாம் வந்து நிரப்பி வச்சுருக்கா. ஸோ தட் நம்ம ஈவினிங் டைமில் ஒரு டீ, ஒரு பஜ்ஜிலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உக்காந்தோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். எங்கள் ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ரைவசி வேறு இருக்கும். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ஸோ எந்த வீட்டிலருந்து பார்த்தாலும் இந்த பால்கனி தெரியாது. ஸோ இங்கே சப்பன்கால் போட்டு உட்காந்து லைட்டாக அப்படியே உட்காந்து பேசணுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது திஸ் இஸ் த சில் ஸ்பாட் ஆஃப் இந்தியா. ஸோ என்னோடய ஸ்டுடியோவும் பார்த்தாச்சு, சீக்கியோட ஸ்டுடியோவும் பார்த்தாச்சு, இப்போ வந்து எங்களோட பர்சனல் ஸ்பேஸ். லெட்ஸ் கோ டு த பெட்ரூம். ஸோ ரொம்ப மினிமலாக இருக்கும் எங்கள் பெட்ரூம். ஸோ இதுதான் எங்களோட பெட்டு, கிங் சைஸ் பெட். அகேன் ஃபர்னிச்சர் கடையில் கொடுத்து இது பண்ணுது. ஸோ அதுதான் எங்களோட லேம்ப்பு, நைட் லேம்ப். ஸோ அதை வச்சு தான் அதை ஆன் பண்ணி தான் புக்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ இது வந்து இந்த ரூமோட தீமும் பீச் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரே அப்படி தான் இருந்துச்சு. மூணு பேர் லைக் ரெண்டு பேரோட கலர்ஸும் மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ வி ஹாவ் திஸ் பெட்டிங். அதே மாதிரி அந்த மூணு டிஜிட்டல் ஆர்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நான் தான் டிசைன் பண்ணேன். அது வந்து எங்களோட லைஃப்பில் இருக்கிற ப்ரெஷியஸ் மூமெண்ட்ஸ், குட் குட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நான் காட்டணும்னு நினச்சேன். ஆமாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அன்றைக்கி எப்படி இருக்குமோ, ஸோ அந்த இது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாங்கள் ஓரளவு எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே கொஞ்சம் மெச்சோர் ஆகிட்டு ஒரு மேபி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி. ஸோ இது மூணுமே வந்து சீக்கி வந்து வரைந்த காரணம் ஒரு பர்சனல் டச்சிங் இருக்கட்டுமேனு. இங்கே இன்னொரு பெயிண்டிங்கும் வந்து சீக்கி பிளான் பண்ணிகிட்ருக்கா. நமது தலைவன் பிகிலேயும் வந்து கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கா. காட்டு, திருப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் வந்து ஆக்சுவலி நான் ஒரு நேரில் போயிட்டு ராய்பேட்டால் ஒரு கடையில் வாங்கினது. இந்த காட்டு வந்து நம்ம கார்பெண்டர். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி தனித்தனியாக எல்லாமே வந்து ஃபர்னிச்சர் ஆகட்டும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆகட்டும், எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நாங்கள் கீழே கூட போடுறோம் எது எது எங்கெங்கே வாங்கணும் அந்த லிங்க்ஸ் கூட, யூ கேன் யூஸ் இட். அண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிரே கலர் கர்டன்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் ப்ரிட்டி பிளாக் அவுட். ஸோ அண்ட் இந்த விண்டோலேருந்து ஒரு பயங்கரமான வியூ, அந்த பின்னாடி இருக்கிற புல் ஃபார்ம் அதோட வியூ, அதனால் ரொம்ப காமாக இருக்கும். காலைல எந்திரிச்சு இப்படி பார்த்தாலே காமாயிடுவோம். அப்படியே வெதர் ரிப்போர்ட் கிடச்சிரும், எந்த ஏரியாவில் மழை பெய்யுது, எங்கே காக்கா சுற்றுது எல்லாமே. இடிலாம் மழை பெய்யும் போது அந்த இடிலாம் வந்து ரொம்ப இதுவாக தெரியும். இடி எங்கள் வேலை உடல விளர மாதிரியே இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, எப்பயுமே இந்த வீட்டிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குருவி சவுண்டு கேட்டுனே இருக்கும். நாங்கள் இதுவரையும் இருந்த சென்னை வீடுகளெல்லாம் குருவி சவுண்டு கேட்டது கிடையாது. இங்கே சிட்டுக்குருவி மற்றும் பல வேடந்தாங்கல் பறவை அனைத்தும் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பெட்ரூம்க்கு இதுதான் வந்து எங்களோட கிளாசெட்டு. ஸோ ஆல்ரெடி வீடோடய வந்துச்சு. ஸோ தேட் இஸ் சார்ட்டட். எங்களுக்கு புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ண, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீக்கியோட கிளாசெட் மட்டும் தான். என்னோட ட்ரெஸ்ஸு வந்து சும்மா வந்து அந்த கேஜெட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு ரேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு வந்து வச்சு கொடுத்துட்டாங்க தான். ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரா கிளாசட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அமேசிங். இது மாதிரி நான் இப்போ எந்த வீட்லேயும் பார்த்ததில்ல. அண்ட் மோஸ்ட்லி லைக் யாரெல்லாம் ஓன் ஹவுசஸ் இருக்காங்களோ இல்லை அவங்களே ஃபர்னிஷ் பண்ணுறாங்களோ இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாசட் ஃபர்னிஷ் பண்ணிடுறாங்க. பட் நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு ரேக் தான் வச்சுருக்கோம், வேர் வி இப்போ ஷூட்டுக்கெலாம் நிறைய ட்ரெஸ் சேஞ்சஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த ரேக்கில் தான் யூஸ்வலாக அதெல்லாம் காய போடுவேன், ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் லைக் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ தட் ஷூட்டுக்கு யூஸ் ஆகும்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கேம் வித் த ஹவுஸ். ஸோ
எல்லா ரூமில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ வி ஆர் சார்ட்டட் இன் தேட். அண்ட் என்னோடய எல்லா ஜுவல்லரி மேக்கப் எல்லாமே இதிலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இதுதான் ஐ திங்க் மோஸ்ட் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இங்கே தான். ப்ளஸ் எங்கள் சைடில் வந்து என்னோடய மெட்டல் ரேக் ஃப்ரம் மை ஓல்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா ஜுவல்லரி இயரிங்ஸ் அதெல்லாம் மாட்டி வச்சுருப்பேன். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பார்ட் வந்து இந்த ரோலிங் சேர் தான். ஸோ பேசிக்லி இது கொஞ்சம் ஸ்டோரேஜாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து, அண்ட் அப்படியே உட்காந்து மேக்கப் கூட போடலாம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ டூ மை மேக்கப். அப்படியே என்னோட ஹேரோட பேக் ஷாட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இது எங்களோட பாத்ரூம், விச் இஸ் அ ப்ரிட்டி அண்ட் ஹியூஜ் நைஸ் ஸ்பேஷியஸான பாத்ரூம். ஸோ அது ஜாலியான விஷயம். அப்படியே பாத்ரூம்குள்ளே பெருசாக காட்டுறதுக்கு என்ன இருக்குது, அதே தான் இருக்குது. பாத்ரூம், டாய்லெட், என்னோடய ஃபோனோட சார்ஜர். அதை தவிர்த்து பாத்ரூமில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். Come on! ஸோ அந்த ஸ்டாண்டில் இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், லைக் பாடி வாஷ், பேக்கப் பாடி வாஷ், பேக்கப்புக்கு பேக்கப் பாடி வாஷ், மூடி பாடி வாஷ். இன்றைக்கி எனக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரில் குளிக்கணும்னா அந்த பாடி வாஷ். ஆமாம், இப்போ பார்த்திங்கன்னா சில டைம் பார்த்திங்கன்னா சோப்பு காலையாகிடும், பேஸ்ட் காலையாகிருக்கும். ஸோ அந்த கவலை இந்த வீட்டில் கிடையாது. நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் சோப்ஸ், நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் பேஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்று காலி ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் புதுசாக ஒன்று யூஸ் பண்ணி புதுசாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் தீக்கி வச்சு உள்ளே ஒரு கடை இருக்கும். நெவர் ரன்னிங் அவுட் ஆஃப் எனி திங். அண்ட் லூஃபாதே ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ யா, அதனால இந்த ஸ்டாண்ட் வந்து என்ன நல்ல பாத்ரூமில் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஐ தாட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஷோ யூ கைஸ். ஸோ அவள் தான் கைஸ், இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதோட நம்ம மாடிக்கு போகலாம். மாடியில் ஒரு மினி செட்டப் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் மாடியில் ஒரு சின்ன சில் ஸ்பாட் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கு தான் இந்த சில் ஸ்பாட் இப்போ தான் ரெடி பண்ணோம். ஸோ பேசிக்கலி இதுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும், ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், ஃபுல்லாக முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே பிளான்ஸில் கவர் பண்ணணுன்னு எங்களுக்கு ஆசை இதை சுற்றி. அண்ட் வந்து நடுவில் நாங்கள் அப்படியே உட்காந்து சேர் போட்டு, இது ரெண்டும் வந்து அவுட்டோர் சேர்ஸ் ஆக்சுவலி. ஆமாம், ஐக்கியில் வாங்கினது. ஸோ மழையிலையும் வெயிலையும் ஒன்றுமே ஆகாது, எக்ஸப்ட் இந்த குஷனை. ஸோ வந்து அதை மட்டும் நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ பிளான் பேசிக்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு அவுட்டோர் சேர் போட்டு, அவுட்டோர் சோஃபா செட் மாதிரி போட்டுட்டு, ஸோ சுற்றி செடிலாம் வச்சுட்டு, அப்புறம் ஒரு லைட்டிங், ஒரு சில் லைட்டிங் போட்டு வந்து உக்காந்தோன்னா வந்து நல்லாயிருக்கும். டின்னர் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஆகட்டும், அந்த மாதிரி இருந்தால் வந்து அதுதான் பேசிக் பிளான். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருக்கோம், பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நான் வந்து ஐக்கியாவில் தான் இதை ஆர்டர் பண்ணோம். ஐக்கியாவில் தான் அவுட் டோர் டேபிளும் பார்த்துருந்தோம், அது அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு. அதனால் அது ஸ்டாக்கு வரதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு நியான் லேம்ப்லாம் போடலான்னு இருந்தோம், ஆர் ஹாப்பி பிளேஸ் அப்படின்னு சொல்லி. கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து அந்த புல் அந்த இது போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கீழே அப்படியே கூட படுத்துக்கலாம். ஸோ அந்த அழுக்கு இழுக்கலாம் இல்லை, எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறனால வந்து பிரச்சனை இருக்குது. ப்ளஸ் வந்து எங்களோட ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் வந்து இந்த ஸ்பாட் தான், மாடி தான். ப்ளஸ் வந்து நாங்கள் இந்த வில்லா சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும், ப்ரைவேட் டெரஸ் இருக்கும். ஸோ தட் வி கேன் என்ஜாய் ஆல் த கிளைமேட்ஸ் அண்ட் வெதர் அண்ட் ஆர் பர்சனல் கெட் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு தான் வந்து மெயினாக இது. ஸோ இதை ஒன்றும் மேபி செட் பண்ணிட்டு வாழ்க்கையில் நிறைய பண்ணிட்டு நிறைய நடக்கிற மாதிரி இருக்குது, மேபி பொறுமையாக செட் பண்ணுவோம். ஆமாம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்னு. இதுவே என்டையர் பிளேஸ் செட்டப் பண்ண ஆல்மோஸ்ட் இயர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். போன செப்டம்பர் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த என்டையர் செட்டப் ஆகிறதுக்கே ஒரு ஹோல் இயர் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு இந்த ஏரியாவை நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனிவே கைஸ், மழை பெய்து, தட் வாஸ் ஆர் ஹோம் டூர். அண்ட் திஸ் இஸ் அஸ் being us and with love Subha and Vignesh. உங்களுக்கு இந்த ஹோம் ரூப் பிடிச்சிருந்தா டெல் அஸ் இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எந்த வீடியோவில் சொன்னதில்ல, பட் இந்த வீடியோவில் சொன்னது தோணுச்சு. உங்களோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹவுஸ் எதுன்னு கூட டெல் மீ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் சி யூ சூன் இன் அனதர் வீடியோ. டில் தென், வித் லவ் சுபா அண்ட் விக்னேஷ். சேங் பாய். விக்னேஷ் சுபான் தான் சொன்னேன், நீ விக்னேஷ் தான் சொன்னேன். இல்லை நான் விக்னேஷ் எப்படி.